தமிழில் அதிகமான படங்களில் நடிச்சுட்டு வராங்க பிரியா பவானி சங்கர். ஹாஸ்டல், ருத்ரன், இந்தியன் பாட்டு, பத்துதலை அப்படின்னு 10 படங்களை கைவசமாக வச்சுருக்காங்க. அடுத்து இவங்க தெலுங்கில் விக்ரம்குமார் டைரெக்ஷனில் ஒரு வெப்சீரீஸில் நடிக்கிறதா இருக்காங்க. இந்த வெப்சீரீஸில் நாக சைத்தன்யா ஹீரோவாக நடிக்கிறாரு. இப்போது நாக சைத்தன்யா நடிப்பில் தேங்க்யூ அப்படின்ற படத்தை டைரெக்ட் பண்ணிட்டு வராரு விக்ரம். இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வெப்சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காங்க. ராஜமௌலி டிரெக்ஷனில் RRR படம் ரெடியாக இருக்குது. இந்த படம் ஜனவரி 7 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. அடுத்ததாக ராஜமௌலி மகேஷ் பாபுவை வச்சு ஒரு படத்தை டிரெக்ட் பண்ணலான்னு இருக்காரு. பொதுவாக ராஜமௌலி டிரெக்ஷன் அப்படின்னாலே ஹீரோவுக்கு ஈக்குவலாக தான் வில்லனோட கேரக்டரும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அந்த வகையில் இப்போது மகேஷ் பாபு நடிக்கிற இருக்க படத்தில் இப்போது வில்லனாக விக்ரமாக நடிக்க வைக்கிறதுக்கு பேசிகிட்ருக்காங்க. ரொம்ப பெரிய கேப்புக்கு அப்புறமா திரும்பியுமே பாலாவோட டிரெக்ஷனில் சூர்யா நடிக்கிறதா இருக்காரு. இந்த படத்தில் சூர்யாவுக்கு டபுள் ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் ஹீரோயினா கீர்த்தி சுரேஷை நடிக்க வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. ஆல்ரெடி கீர்த்தி சுரேஷ் சூர்யா கூட தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. கன்னட ஆக்டர் புனித் ராஜ்குமார் லாஸ்ட் மந்த் திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இறந்துட்டார். இவரோட வாழ்க்கையை மூவியாக ரெடி பண்ணணும் அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு கன்னட டிரெக்டர் சந்தோஷ் ஆனந்த்ராம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனித்தோட வாழ்க்கையை மூவியாக்கிறதுக்கு என்னால் என்ன முயற்சி எடுக்க முடியுமோ அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் தான் புனித் ராஜ்குமார் லாஸ்டாக நடித்த யுவரத்னா அப்படின்ற படத்தை டிரெக்ட் பண்ணார். ஸ்டன் டைரக்டர் செல்வா டைரக்ஷனில் உருவாயிருக்க படம் தான் சித்திரை செவ்வானம். இந்த படத்தில் சமுத்திரகனி, சாய் பல்லவியோட தங்கச்சி பூஜா, ரீமா கலிங்கல் நடிச்சிருக்காங்க. அப்பா மகள் பாசத்தை தழுவிதான் இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த படம் டிசம்பர் 3 ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகுது. இந்த நிலையில் இந்த படத்தோட டைட்டில் ஆல்ரெடி எங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னு அத்திலி சினிமா அப்படின்ற கம்பெனி இந்த படத்தோட ப்ரொடியூசரான விஜய்க்கும் டிரெக்டரான சில்வாக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. சின்னத்திரையில் ரொம்பவே ஃபேமஸான ஆக்ட்ரஸாக இருக்கவங்க தான் தர்ஷகுப்தா. ருத்ர தாண்டவம் அப்படின்ற படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அடுத்து இப்போ சில படங்களில் எல்லாம் நடிச்சுட்டு வராங்க. சோஷியல் மீடியாவில் விதவிதமாக ஃபோட்டோஷூட்டெல்லாம் எடுத்து ஃபோட்டோஸை எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. இப்போ இந்த நிலையில் சாரியில் ரொம்பவே கிளாமரான ஒரு ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க கேப்ஷனாக என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிக்க தெரிந்தவனுக்கோ உலகம் ஓர் அழகான நாடக மேடை, ஆனால் நடிக்க தெரியாதவனுக்கோ உலகம் ஒரு ஆபத்தான நரகத்தின் மேடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டர் பார்த்திபனோட ஃபேஸ்புக் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹேக் பண்ணப்பட்டிருந்துச்சு. இப்போ அதில் இருந்து ரிலீவ் ஆயிடுச்சு. இதை பற்றி ஆக்டர் பார்த்திபன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழிச்சுட்டு இருக்கும் போதே கண்ணை பிடுங்கி காயலங்கடையில் விற்றுட்டு போயிடுறாங்க பேட் ஹேக்கர்ஸ். அடுத்தவனை கெடுக்கிற புத்தி இருக்கே, அது ரெண்டு சைடுமே ஷார்ப்பாக இருக்க கத்தி மாதிரி. அதை யார் எடுக்கிறாங்களோ அவங்களையே அது காவு வாங்கிடும். இரவின் நிழல்கள் தான் எழுதிய பாடல் வரிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னோட பேஜ் எனக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு ரொம்பவே நன்றி. இனிதே நட்பு தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.